ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க 444 பர்னி டெக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ கம் டு த பாயிண்ட், நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்றத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுனாலும் சரி, இதை ரிசீவ் பண்றதுனாலும் சரி, ஏ டு செட் எனி டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் இப்போ நம்ம கியூஆர் கார்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ரிசீவ் பண்றோம். ஸோ இதனால மிக பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஷாப் வச்சுட்டு இருக்கோங்க, இல்லைன்னா தள்ளுவண்டி அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சில ஆப் கூகுள் பே, பேடிஎம், இல்லைன்னா பாத்தீங்கன்னா நமக்கு டெஸ் ஆப். ஸோ இந்த மாதிரி ஆப் பேஸ் பண்ணி தான் அது யூபிஐ மூலியமா தான் ஃபண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இல்லை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம கியூஆர் கோட் தான் ஒரு கான்செப்டா இருக்கு. ஸோ அந்த கியூஆர் கோட நமக்கு என்ன பெரிய பிரச்சனை வரும்போது நமக்கு அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது, ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தயவுசெய்து கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கியூஆர் கோட்னா என்ன சொல்லி தெரிஞ்சுக்கலாம். கியூஆர்சினா குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். இதுலேயே நிறைய பேருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடு தான் கியூஆர் கோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கியூஆர் கோட் வந்து பார் கோடாக மட்டும் தான் இருந்தது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த ஒரு சிங்கிள் பார் கோட் தான் இருந்தது. இந்த பார் கோடைய சைஸ் என்ன சொல்லுவாங்க, 1D பார் கோடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 1D பார் கோடு இல்லை இப்போ கியூஆர் கோடு எல்லாத்தையுமே மோஸ்ட்லி இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலயமாவே ஈஸியாக அதனுடைய டேட்டா வந்து நம்ம அதாவது பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்கேனர் ஒன்று இருக்கும், லேசர் பீம் வந்து அஃபெக்ட் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது தான் அதனுடைய டேட்டா வந்து 0 பைனரி வேல்யூவாக நமக்கு கம்ப்யூட்டருக்கு ரீட் பண்ணி தரும். ஸோ இது மூலியமாக தான் நம்ம டேட்டா வந்து ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆக நம்ம மொபைலில் நிறைய கியூஆர் கோட் ரீடர் ஆப்லாம் வந்துருச்சு. ஸோ அது மூலியமாக நம்ம ஈஸியாக வந்து கியூஆர் கோடை வந்து அதனுடைய டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் நம்ம கியூஆர் கோடைய பெனிஃபிட்ஸை பார்ப்போம். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸு, நிறைய பேர் எங்கேயாவது ஷாப்பிங்லாம் போனீங்கன்னு வச்சுங்க, இப்போ நிறைய சூப்பர் எக்ஸாம்பிள் வந்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் எடுத்துங்க, அங்கே போய் நிறைய திங்ஸ் வாங்குவோம், அந்த திங்ஸ் எல்லாமே கியூஆர் கோட் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா, அந்த கியூஆர் கோட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் வச்சு ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனுடைய பேர் அதனுடைய அமௌண்ட் எல்லாமே என்ட்ரி ஆகிடும். ஸோ அந்த செகண்டில் அதனுடைய பேர் அதனுடைய அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பில்லாக வந்துடும். ஸோ இது எப்படி நடக்குது, இதுனா பெரிய பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஜஸ்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறோமோ, இல்லைனா நம்ம ஒரு பெயிண்ட் ஷாப்பில் எப்படி பெயிண்ட் வரைக்கணுமோ அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா, அந்த கியூஆர் கோடு ஜென்ரேட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் என்ன பண்ணுன்னா, இதுக்கு முன்னாடி அந்த கியூஆர் கோடில் இப்போ ஒரு 444 பர்னி டெக்னு வச்சிங்கன்னா, இந்த 444 பர்னி டெக்னு என்ட்ரி பண்ணிவிட்டு இதுக்கான அமௌண்ட் ஒரு 1 ரூபி அப்படின்னா, ஸ்பேஸிட்டு ஒரு 1 ரூபி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கீழே ஜென்ரேட் கியூஆர் கோட்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பார் கோடு இருக்கும். அந்த பார் கோடு எடுத்து நம்ம அந்த ப்ராடக்ட் மேலே ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணிட்டா போதும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணுமோ அந்த மாதிரிலாம் பேஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா, அதுக்கு தனித்தனி டிஃப்ரெண்ட்டாகவும் பேசலாம், இல்லைனா அதே சேம் நேமாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட் எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ண போகிறோம், அதில் ஹால் நம்பர் வந்து டேட்டாவும் சேவ் பண்ணிச்சு. இந்த பார் கோடு ஸ்கேன் பண்ணால் 444 பர்னி டேக்கு ஸ்பேஸ் டு 1 ரூபி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் மார்க்கெட்டில் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இது பெரிய டெக்னாலஜிலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கியூஆர் கோட் அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்தது. ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னடா பிரச்சனை சொல்லிட்டு ஈஸியாக சீக்கிரம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன சின்ன தள்ளு வண்டி கடையில இருந்து பெரிய பெரிய ஷாப்பிங் ஃப்ளோரு, பெட்ரோல் பங்கு, எக்ஸெட்ரா எல்லா கடையுமே சின்ன பேடு மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிற மாதிரி ஒரு பேட் வச்சுட்டு இருப்பாங்க, அந்த பேட் மேலே ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் இருக்கும், அது கீழே வந்து கடையுடைய பேர் இருக்கும். எக்ஸாம்பிள் 444 பர்னி டெக்னு அப்படி ஒரு கடையுடைய பேர் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சிம்பிளாக போனோடனே அழகாக எடுத்து ஸ்கேன் பண்ணுவோம், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவோம் ஈஸியாக பே பண்ணிடுவோம், அந்த கடையுடைய உரிமையாளருக்கு வந்து அமௌண்ட் வந்து போயிடும். ஸோ இதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கம் டு த மை பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 444 பர்னி டெக்னு இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு டாட் வச்சுட்டு நம்ம ஈஸியாக கடைக்கு வர யாராவது ஒருத்தர் அந்த பேடை டக்குன்னு தூக்கி மாற்றிட்டு இன்னொரு பேடை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ என்னுடைய பேர் 444 பர்னி டெக் டாட்னு வச்சுங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் நீங்கள் என்ன எல்லாருமே என்ன பார்ப்பீங்க, 444 பர்னி டெக்னு இருக்கிறத சொல்லிட்டு பார்ப்பீங்க. நீங்கள் இல்லை எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 444 பர்னி டெக் இருக்கா அப்படி பார்ப்பீங்க. பக்கத்தில் ஒரு டாட் வச்சாலுமே அந்த அக்கௌண்ட்டுடைய ப்ராசஸ் ஃபுல்லாகவே வேறு ஒரு நபருக்கு போயிடும். ஸோ இது இதெல்லாம் நான் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருக்குது. இப்போ இன்கேஸ் உங்கள் கடைக்கு யாராவது ஷாப்பிங் பண்ண வந்தாலும் சரி, இல்லை சின்னதாக ஃபுட்டு சாப்பிட வந்தாலும் சரி, மோஸ்ட்லி உங்கள் அமௌண்ட்டுக்கு வந்து பைசா வந்துச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த நபரில் அந்த நேம் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி செக் பண்ணுங்கள், 444 பர்னி டெக்கா இல்லை 444 பர்னி டெக் டாட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டாட்டில் தான் அந்த அக்கௌண்ட்டுடைய வேறு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம
பண்ற டிரான்சாக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற ஒரு அக்கௌண்ட் போயிடும். சோ இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தான் சொல்றேன். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கியூஆர் கோட்ல இருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இதுவும் இல்லாம வேற ஏதாவது சீக்ரெட்டான பாயிண்ட் இருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தா இல்ல வேற ஏதாவது வீடியோ போடணும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை. என்னோட வீடியோ பார்க்கலாம்.